இந்தியாவின் மகத்தான சுதந்திர போராட்டம் இந்த உலகம் பார்த்த தலை சிறந்த போராட்டங்களில் ஒன்று. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் 1917 மார்ச் மாதம் குஜராத் மாநிலத்தில் உள்ள மேசானா மாவட்டத்தில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரரான கோவிந்த் ராவ் உத்ராங்கர் அவர்களை பற்றி அறியப் போகிறோம். இவர் 1942 நடந்த வெள்ளியினை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணாராவ் உத்ராங்கர் அவர்களின் மகனான கோவிந்த் ராவ் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். 1942 டிசம்பர் மாதம் 25 வெள்ளியினை வெளியேறு இயக்கத்தின் போது விஸ் நகரில் நடந்த பேரணியில் பங்கேற்றார். சாந்தா பென் பட்டேல் மற்றும் அவரது தந்தை சங்கல்நத் பட்டேல் என்கிற சாக சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது துப்பாக்கிச் சூட்டை தடுக்க காவலரின் துப்பாக்கியை பறிக்க முயன்ற போது கோவிந்த ராவ் படுகாயமடைந்தார். இது நடந்து 20 பின் 1943 ஜனவரி மாதம் 15 உயிரிழந்தார். இந்த தியாகியை நாம் வணங்குவோம். மார்ச் மாதம் 15 உயிரிழந்த காந்தியவாதியான நாராயண் தேசாய் அவர்களை நினைவில் நிறுத்துவோம். மகாத்மா காந்தி அவர்களின் தனிப்பட்ட செயலாளரும் அவரின் வாழ்க்கை சரிதத்தின் ஆசிரியருமான மகாதேவ் தேசாய் அவர்களின் மகனான நாராயண் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலும் வார்தாவில் உள்ள சேவாகிராம் ஆசிரமத்திலும் வாழ்ந்தார். தனது பிள்ளை பருவம் முதலே காந்தியின் கொள்கைகளுடன் ஒரு வலுவான கருத்தியல் தொடர்பை வளர்த்து கொண்டார். தனது தந்தையிடமிருந்தும் ஆசிரமத்தில் வசிப்பவர்களிடமிருந்தும் காந்திய கல்வியில் பயிற்சி பெற்றார். மேலும் அடிப்படை கல்வி, நூற்பு மற்றும் காதி நெய்வது போன்றவற்றில் நிபுணராக திகழ்ந்தார். நாபு கிருஷ்ணன் சௌத்ரி மற்றும் மாலதி தேவி சௌத்ரி ஆகியோரின் மகளான உத்ரா சௌத்ரியை தேசாய் திருமணம் செய்து கொண்டார். நைத்தலீம் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றுவதற்காக இந்த இளம் தம்பதிகள் குஜராத்தில் உள்ள சூரத்திலிருந்து 60 தொலைவில் உள்ள ஒரு பழங்குடியின கிராமமான வேட்சிக்கு இடம்பெயர்ந்தனர். பூதான் இயக்கத்தின் போது வினோபாபாவே மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பிறகு நமது நாட்டின் சிறந்த சர்வோதய தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். குஜராத் முழுவதும் நடந்தே சென்றார். சர்வோதய சிந்தனைகளை பரப்ப சம்பூர்ண கிராந்தி வித்யாலயா என்ற நிறுவனத்தை தேசாய் வேட்சி கிராமத்தில் நிறுவினார். தன் தந்தைக்கு பெருமை சேர்க்க மற்றும் அஞ்சலி செலுத்தும் விதமாக மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை 4 பாகங்களாக எழுதினார். சிறையில் 1942 ஆகஸ்ட் மாதம் 15 மகாதேவ் தேசாயின் திடீர் மறைவின் காரணமாக காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும் என்கிற மகாதேவ் தேசாயின் வாழ்நாள் கனா நிறைவேறவில்லை. அந்த கனவை நினைவாக்கினார் நாராயண் தேசாய். 2004 காந்திய தத்துவங்களை பரப்ப ஒரு புதிய யுத்தியை தேசாய் வகுத்தார். காந்திஜியின் வாழ்க்கை, தத்துவம் மற்றும் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட காந்தி கதாவை வைத்து காந்திய சிந்தனைகளை பரப்ப விழைந்தார். இந்த காந்தி கதை குஜராத்தி மொழியில் ஒரு வார சொற்பொழிவுகளாக இருந்தன. இவை இசை பாடல் கொண்ட பகவத் கதாக்களின் பாணியில் இருந்தன. இது போன்ற 100 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வழங்கினார். மேலும் அவர் எழுதி இசையமைத்த பாடல்களிலும் கதாக்களில் பாடினார். இந்த கதை கூறுவதன் வாயிலாக மகாத்மாவை பற்றி தற்போதைய காலகட்டத்தில் மக்களின் மனதில் பதிந்த பல தவறான எண்ணங்களை சிதறடித்தார். மேலும் வெளிவராத மற்றும் தெரியாத காந்தி அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் இந்த கதை எடுத்துரைத்தது. 2011 காந்தி கதையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு அகமதாபாத் மேலாண்மை சங்கத்தால் வெளியிடப்பட்டது. நாராயண் தேசாய் தனது வாழ்க்கையை எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தார். இவரின் பெருவாரியான செயல்பாடுகள் காந்திஜியின் பணியை சுற்றி திகழ்ந்தன. சர்வதேச அமைதி படையை அமைப்பதில் இவர் ஈடுபட்டிருந்தார். சர்வதேச போர் எதிர்ப்பாளர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமைதி மற்றும் அகிம்சை பரப்பியதற்காக இவர் பல சர்வதேச விருதுகளை பெற்றார். இதில் யுனெஸ்கோ விருதும் அடக்கம். இவரின் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றிற்காக குஜராத்தின் சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த மாபெரும் காந்தியவாதியை வணங்குவோம். Thank you.